ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. 2021 ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி நல்லா பண்ணியிருப்பீங்க நிறையா பேர். சிலர் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க பாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, சிலர் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க. இது வந்து ரெண்டு பேருக்குமான வீடியோ தான். வருத்தப்படுற அளவுக்கு வந்து நம்ம எதுவும் பெருசாக தோக்கலை. சொல்லுவாங்க இல்லையா, முயல் வேட்டைக்கு போய் வந்து ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வரலாம், அது ரொம்ப பெருமையான விஷயம். ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி போய் சேராமல் நமக்கு பிடிச்சதுன்னு சொல்லி யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கோம்ல வருஷக்கணக்காக, அப்போ இவ்வளோ பெரிய விஷயம். இதில் போய் தோத்தால் கூட அது பெருமை தான், ஜெயித்தா ரொம்ப சந்தோஷம், வெல் அண்ட் குட். தோத்தா அதை விட பெருமை, நிச்சயமாக பெருமை. பெரிய லெவலில் தோக்கணும், தோத்தா தான் நாளைக்கு ஜெயிக்க முடியும். அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது முடிஞ்சிருச்சு ஓகே, மற்றவங்களாம் தப்பாக பேசுவாங்க, பாஸ் பண்ணிட்டா ஓகே சந்தோஷம், இல்லைங்கும்போது இன்னும் இவ்வளோ படித்தானே, இவ்வளோ படித்தேன்னு சொன்னாங்களே ஆனால் ஃபெயில் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் கிடச்சிருக்காது, மேபி சின்ன சின்ன கட் ஆஃபில் ரொம்ப கம்மியான மார்க் டிஃப்ரென்ஸில் கூட போயிருக்கலாம். இது வந்து யதார்த்தம் தான். இதோட வந்து லைஃபே முடிஞ்சு போச்சு, நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம பெரிய லெவலில் திங்க் பண்ணணும். நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, நம்ம பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. நான் கஷ்டப்பட்டது உண்மை தான், என்னால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டும் நான் போட்டுட்டேன், ஐ ஹட் கிவன் மை பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம லைஃப்பில் சந்தோஷம். இதில் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டைலாக் கூட இருக்கு இல்லையா, சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஜேர்னி அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மை, நம்ம போராடிட்டே இருக்கணும், நம்ம தோக்கணும், தோத்தா தான் நல்லது. ஜெயிக்கிறது வந்து நல்லா போதையெல்லாம் கொடுக்கும், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் மிதப்பு எல்லாமே இருக்கும், ஆனால் வலிக்கு விட்டு விழுந்துருவோம். பட் தோக்கிறது அப்படி கிடையாது, நம்ம தோக்க தோக்க தான் நிறைய கற்றுப்போம். பெரிய பெரிய லெவலில் தோக்கணும், ரொம்ப சின்ன சின்ன தோல்வியெலாம் இல்லை. யூபிஎஸ்சிங்கிறது சின்ன விஷயமும் இல்லை, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு கவலைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு வேலைன்னு போய் சேராமல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி எய்ம் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும்னு எய்ம் பண்ணதே எவ்வளோ பெரிய விஷயம். தோக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இன்னும் பத்து தடவை ட்ரை பண்ணலாம், அட்டெம்ட் இருக்குல்ல. அட்டெம்ட் இல்லைனாலும் இன்னும் ஒரு அட்டெம்ட் இருக்கும்ல, நீங்கள் எத்தனை அட்டெம்ட் இருக்கோ அத்தனை அட்டெம்ட் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலனாலும் கவலையப்படக்கூடாது, நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமாக கிடைக்கும். பட் அதவே வந்து யோசிச்சுட்டு நம்மளால் முடியலையே அப்படின்னு எப்போவுமே வந்து டல் ஆகிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான், முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வர்றது ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம எய்ம் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஹையானதாக இருக்கணும். ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இது நான் பண்ணிட்டேன் சந்தோஷம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெருமை கிடையாது. யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இலக்கு வச்சு நம்ம தோத்துட்டா கூட அது எவ்வளோ பெருமையான விஷயம் தெரியுமா. வெளியே சொல்லும் போதே பெருமையாக சொல்லணும், நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வேணும்னு நான் நினச்சேன், நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல அவ்வளோதான், பட் ஐ ஹட் கிவன் மை பெஸ்ட் அப்படின்னு பெருமையாக சொல்லணும். அண்ட் அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து இந்த டைமில் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு நல்ல விஷயம். இது ஒரு பெரிய ஆள் சொன்னது, குனிஞ்சு கொட்டுறதை விட எம்பி கொட்டுறது தான் சுவாரஸ்யம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி இலக்கு வச்சு அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறத விட, ஒரு எதிரி, நார்மலான ஒரு சின்ன எதிரி, நம்மளை விட ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கிறவங்க, அவங்க கூட போட்டி போட்டு சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது பெருமை இல்லை. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துல ஒரு விஷயத்துக்கு எய்ம் பண்ணி அதில் நம்ம தோத்தா கூட அது ரொம்ப பெருமையான விஷயம். தைரியமாக சொல்லலாம், வெளியே ஹாப்பியாக சொல்லலாம், நான் எஃபோர்ட் போட்டேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா எஃபோர்ட்டும் போட்டேன், பட் கிடைக்கல, பரவாயில்ல, தப்பே இல்லை, கிடச்சிருச்சு, வெல் அண்ட் குட், ரொம்ப பெரிய விஷயம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ் கிடைக்கலனாலும் அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்த வருஷம் மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஜூனில் எக்ஸாம், அடுத்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இந்த அட்டெம்ப்ட் போச்சா, அடுத்த அட்டெம்ப்ட் ரெடியாக இருக்குது உங்கள் கையில், நீங்கள் தான் வந்து மனசு வைக்கணும், கரெக்டாக பிளான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டோடைய லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த டாக்குமெண்ட்டு ட்ரைவில் போட்டு நம்ம லிங்க் போட்டிருக்கோம், நீங்கள் அதிலேயே போட்டு ரிசல்ட் அந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த அட்டெம்ட்டுக்கு ஜூன் மந்தில் நடக்க போகுது இல்லையா, ஜூன் 2022 அந்த அட்டெம்ட்டுக்கான டைம் டேபிளும் நம்ம வந்து யூடியூப்லேயே போடுறோம், லைனாக ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல் போட்டு படிங்க, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை படிச்சுட்ருக்கலாம், இல்லை காலேஜ் போட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வேலை கமிட்மெண்ட்டில் பிஸ்னஸில் கூட இருக்கலாம். ஃபுல் டைமாக 24 hours படிக்கணும்லாம் இல்லை, யாராலையும் 12 hours 13 hours படிக்க முடியாது, ரோபோவால் கூட முடியாது, சார்ஜ் முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை அப்படிலாம் நடக்கவே நடக்காது, பட் என்ன வேணால் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours படித்தாலும் உருப்படியாக படிங்க, அவ்வளோதான், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக படிங்க, உங்கள் வேலையும் பார்த்துட்டு இதுவும் படிங்க. அண்ட் யூபிஎஸ்சி எழுதும்போது இதுக்கு மட்டுமே ஃபுல் டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி வருஷக்கணக்காக டைமும் விட்டுட்ருக்க வேணாம். நீங்கள் 1 year ஃபுல்லாக போட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே இருங்க, ஏதோ ஒரு ஜாப்பில் சேர்ந்துக்கோங்க, சேர்ந்தால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும்.
வேற யாரோ இல்லை மற்றவங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ வெளியே இருக்கிறவங்களோ உங்களை ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறக்காகலாம் வேலைக்கு போகாதீங்க. உங்களுக்கான ஒரு இன்கம்க்காக, உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக மனசளவில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். டைம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 35 வயசு வரைக்கும், 32 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் உங்கள் லைஃப் வந்து கிரிட்டிக்கல் ஆகிடும். அந்த ஒரு காரணத்தினால இன் பிட்வீனில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வரும். அது மேரேஜ் ஆகட்டும், இல்லை அடுத்து செட்டில் ஆகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்கலாக வீட்டில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களை தடை பண்ணிடக்கூடாது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஜாபில் வர இன்கம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி டெய்லி 2 or 3 hours படிங்க போதும். டெய்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறத கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இதில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் அதை கேட்டுட்டு, தமிழ் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிறத நீங்கள் கண்ணை மூடி கேட்டாலே போதும். அது கேட்டுட்டு அதுக்கான இதை வந்து நீங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிட்டு நோட்ஸ் முடிஞ்சால் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனாலும் சரி, பாஸ் ஆகட்டியும் சரி, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்கிறவங்களுக்காக தனியாக வீடியோ மறுபடியும் போடுவோம். அந்த வீடியோவில் வந்து அதுக்கான ஷெட்யூல் எப்படி, என்னென்ன படிக்கணும், இது எப்படி படிக்கணும், எக்ஸாம் எப்படி எழுதணும், ஆல்ரெடி ப்ரிலிம்ஸுக்கு படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ணணும், அது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மனசை எப்போவுமே தளர விடாதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? எந்த கவலையும் படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. தோத்தாலும் சரி, பெரிய லெவலில் யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வந்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நீங்கள் பெரிய விஷயந்தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயந்தான். எப்போவுமே கிவ் அப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.